श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वंदे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नातयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां योनित्यम अच्युत पदांबुज युग्मरुक्म व्यामोहत स्थितितरानि तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानां काद्यस्तनः कुलपतेर्वकुळाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुवळं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांगुशमुनिं प्रणदोऽस्मि नित्यं। சுவாமி, பணவாள மாமுனிகளின் வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். சென்ற பதிவிலே உடையவரை போலவே நம்முடைய சன்னதியின் காரியத்தை எம்பெருமானார் தரிசன இரகசியங்களையும் ஆராய்ந்து கொண்டு உம்முடைய திருமேனி முடியும் வரை திருவரங்கத்திலேயே இருப்பீர் என்று அழகிய மணவாளன் சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு கட்டளையிட்ட பதிவை அனுபவித்தோம். தொடர்ந்து அவ்விடமிருந்து சுவாமி மணவாள மாமுனிகள் திருவரங்கத்திலே படையெடுப்புகளிலே அழிந்து போன பல ஓலைச்சுவடிகளை, அதிலே மறைக்கப்பட்டு வைத்திருந்த பல ஓலைச்சுவடிகளை, எஞ்சிய ஓலைச்சுவடிகளை இருக்கும் இடமெல்லாம் தேடி தேடி தொகுத்து பூர்வாச்சாரியர்கள் எழுதி வைத்த அறிவு தரும் பொது உடைமை செல்வங்களை ஓரிடத்திலே சேமித்தார். அவற்றையெல்லாம் தாமே திருக்கஞ்சாத்தி படித்து சிதைந்து போயிருந்த கிரந்தங்களை ஜீர்ணோத்தாரணம் செய்தார். கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளவர்களை கொண்டு பிரதிகள் பலவற்றை உண்டாக்கி திருவாய்மொழி வியாக்கியானங்களில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் கொண்ட சுவடிக்கட்டு பெரும்பாலும் செல்லரித்து விட்டது. மற்ற பேருடைய சுவடிகளை ரட்சிக்க இரகசியத்ரய விஷயமான கிரந்தங்களையும் பாதுகாப்பு செய்தார். சுவாமி நம்மாழ்வார் அருளிச்செயலின் வாழ்பொருள்களை உலகோர் உய்ய தாம் அவற்றின் அரும்பொருளை நாள்தோறும் அடியார்களுக்கு உபதேசித்து வந்து பண்டு பலவாரியரும் பாரலகோர் உய்ய பரிவுடனே செய்தருளும் பலகலைகள் தம்மை கண்டதெல்லாம் எழுதியவை கற்றிருந்தும் பிறர்க்கு காதலுடன் கற்பித்தும் காலத்தை கழித்தேன் என்று தானே அனுசந்திக்கும்படி காலத்தை கழித்து வந்தார். சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு அழகிய வரதராய் வானமாமலை ஜீயர் எழுதருளியிருந்து பல கைங்கரியங்களை அவருக்கு செய்து கொண்டிருந்தார். அக்காலத்திலே அழகிய மணவாளன் பெரிய பெருமாள் திருவாராதனம் நடத்தி கொண்டிருந்த வழியடிமை நிலையிட்ட உத்தம நம்பி சற்று தாழ்வாக நடத்துகிறபடியையும் பெருமாள் அமுது செய்தருடுகிற தழுகை பிரசாதங்களில் குறைவையும் கண்டு வானமாமலை ஜீயர் சுவாமி மணவாள மாமுனிகளிடத்தே உத்தம நம்பியை விலக்கி அனுகூலரானவர்களை கொண்டு குறைவில்லாதபடி நடத்தி கொள்ள வேண்டும் என்று தம்முடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்க பரம காருணிகரான சுவாமி மணவாள மாமுனிகள் அடக்கமே வடிவாய் அப்படி ஒரு நடவடிக்கையை எடுக்க இஷ்டப்படாமல் தாமே பெரிய பெருமாள் குறித்து மங்களாசாசனம் செய்து உத்தம நம்பியை திருத்தி பணிகொண்டருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார். அப்படியே அவர்களுடைய பிரார்த்தனையை பெரிய பெருமாள் தலை கட்டியருள திருவாராதனமும் தாழ்வின்றி நடந்து சலுகைகளும் விசேஷமாக பெருமாள் அமுது செய்தார். இவ்வாறு அநேக கைங்கரியங்களை அழகிய மணவாள பெருமாள் ஆகிய சுவாமி மணவாள மாமுனிகள் திருவரங்கத்திலே நடத்தி வரும் வேளையிலே அவர் வெங்கடத்துறைவானை சேவித்து மங்களாசாசனம் செய்ய ஆசை கொண்டு திருவேங்கடம் செல்ல யாத்திரையாக கிளம்ப இருந்தார். அதற்காக பெரிய பெருமாளிடத்தே திருமணத்தூணை பற்றி நின்று அற்றபற்றர் சுற்றி நிற்க நாயனார் அஞ்சலி செய்த கரங்களுடனே தம்முடைய ஆர்த்தியை தெரிவித்தார். அடியான் திருமலைக்கு போய் திருவேங்கடமுடையானை திருவடி தொழ விடைபெறுகிறேன் என்று விண்ணப்பம் செய்தார். பெருமாளும் திருவுள்ளம் உகந்து நாயனாருக்கு தீர்த்த பிரசாதங்களும் திருப்பறிவட்டமும் ஸ்ரீ சடகோபமும் பிரசாதித்து சென்று வாரீர் என்று விடை கொடுத்தார். செல்லும் வழியிலே சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய சிஷ்யர்களான வானமாமலை சீயர் முதலான மற்ற சிஷ்யர்களோட புடைசூழ முதலில் திருவள்ளரையை அடைந்து அங்கே பங்கைய செல்வியார் புருஷகாரமாக செந்தாமரை கண்ணனை சேவித்தார். சேதாமரை கண்ணனாய் உலகேழும் உண்டவன் என்று கண்ணனாக பெரியாழ்வார் திருவள்ளரை பெருமாளை அனுபவிக்க அவ்விடத்திலே தாமும் எழுந்தருளி எம்பெருமானை மங்களாசாசனம் செய்து எம்பெருமானுடைய தீர்த்த பிரசாதங்களை பெற்று வழிக்கு துணையாக துகைமந்திரா அனுசந்தானம் செய்து
அடுத்து திருக்கோவலூர் ஆகிய பூங்கோவலூரில் சென்று அடைந்து அவ்விடத்தில் முதலாழ்வார்களை திருவடி தொழுது அவர்கள் புருஷகாரமாக ஆழ்வார்கள் நாயனாரையும் ஆயனாரையும் சேவித்து திருமங்கையாழ்வார் பாசுரங்களை சேவித்து கொண்டு அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி என்ன ஆண்டாள் திருப்பாவையிலே செய்தது போலே சுவாமி மணவாள மாமுனிகள் மங்களாசாசனம் செய்து திருவிக்கிரமனும் நாயனாருக்கு தீர்த்தம் ஸ்ரீசடகோவன் மரியாதைகள் செய்து விடை கொடுத்தார். அவ்விடமிருந்து சுவாமி மணவாள மாமுனிகள் திருக்கடிகை ஷோடிங்கர் எழுந்தருளி குன்றில் அக்கார கனியையும் நீழ்சோலை வன்பூங்கடிகையில் தக்கானையும் பெருந்திரளுடன் சென்று மங்களாசாசனம் செய்து அவ்விடமிருந்து புறப்பட்ட போது எறும்பி என்ற கிராமத்தில் இருக்கும் பெரியோர்கள் வந்து சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு பச்சைகள் சமர்ப்பித்து நின்றார்கள். அவர்களை மிகவும் ஆதரித்து விடைபெற்று கொண்டு திருவேங்கட யாத்திரையை தொடர்ந்தார். புரட்டாசி மாதம் திருமலை மேல் திருவேங்கடமுடையானுக்கு பெரிய திருநாளாகிய பிரம்மோற்சவம் கொடியேறி முதல் திருநாள் தொடங்கி இருந்தது. பெரிய கேள்வி ஜீயர் உற்சவ காரியங்களையும் அருளிச்செயல் கோஷ்டிகளையும் நிர்வகித்து வந்தார். முதல் நாள் இரவு புறப்பாடு முடிந்து மறைக்குனிய நின்ற பெருமாள் வென்று மாலையிட்ட பெருமாள் திருமண்டபத்தில் ஆஸ்தானமாக சேர பெரிய கேள்வி ஜீயர் தம்முடைய மடத்திற்கு எழுந்தருளி சயனித்திருந்தார். அன்றிரவு அவர் ஒரு வியத்தகு கனாவினை கண்டார். சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வைபவத்திலே நாளைய பதிவிலே பெரிய கேள்வி ஜீயர் கண்ட கனாவையும் அவர் திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் செய்த வைபவத்தையும் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.